பொன்னேரி பக்கத்தில் இருக்க திடீர் நகர் அந்த வில்லேஜ்க்கு நம்ம ஏற்கனவே வந்திருந்தோம். இந்த வில்லேஜில் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தோம். இப்போ அவங்களோட தேவைக்காக ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து 5 கிலோ அரிசி கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசலாம். இப்போ அவங்க வேறு என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட தேவைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசலாம். எங்களுக்கு வந்து ஓலை வீடு சார். ஓகே. வீடு மொத்தம் 70. ஓகே மேம். அது கொஞ்சம் எதனா இது இப்போ ஏற்பாடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. பருப்பு மளிகை ஜாமான்லாம் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? யாரும் கொடுங்க சார். ஓகே மேம். இப்போ எங்களால் வந்து உங்களுக்கு அரிசி கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார் கொடுத்தது. ஓகேம்மா, ரொம்ப நன்றி. இன்னும் அது மாதிரி நீங்கள் தேனு வியூஸ் பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வில்லேஜஸ் எல்லாம் இல்லாத பட்டா தான் சார் இந்த ஊர்ல இருக்குது. எல்லாம் கஷ்டப்படுறவங்க தான். ஓலை வீட்டுங்களுக்கு வந்து தாரிப்பா இல்ல. ஓகே ஓகே. எங்களுக்கு வந்து யாரும் வந்து சலுகை எல்லாம் செய்யல. இப்போ ரெண்டாவது வாட்டி நீங்க அரிசி எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க. கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா. தேங்க் யூ அம்மா. முடிஞ்சாக்கா எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டி கொடுங்க. வீடு கட்டி நாம இது பண்ணியிருக்கோம், பேசுறோம். இப்போ வந்து பேசுறோம், கண்டிப்பா பண்ண போறோம். ஒரு டீ வாங்கி கொடுங்க சார். ஓகே. கோயிலுக்கு சரி, வீடு கட்டி போட்டா போறாங்க. நிம்மதியா ஒரு படுதா இருந்தா கொடுங்க சார். ஓகே. சாப்பாடு படி எல்லாமே நான் கஷ்டப்படுறேன் சார். கொம்பு தான் தெரியுது அந்த வீடு. ஓகே சார். எங்களுக்கு வேலை விட்டு வயில வந்தா கூட பாத்துல்ல வரும். நீங்க தான் சார் ஏதனா எடுத்து கொடுத்தா நாங்க சாப்பிடுவோம் சார். சரி ஓகே, கண்டிப்பா செய்வோம். மாரி பைங்க உள்ளதான் தண்ணி வரும். ஏர்க்கே முடியல சார். இப்ப நம்ம தார்பாய் வாங்குறோம் சொல்லி இருக்கோம். அது தார்பாய் வாங்கிட்டு நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாம். தார்பாய் வரும் கொம்பு இருக்குது. ஓலை கீழே இல்ல எனக்கு. வரும் கொம்பு நிக்குது. மழை பெஞ்சதுன்னா உள்ள நந்தின்னா குஞ்சுங்க. எதுவும் செய்யறது இல்ல. அதனால எங்க ஆளுங்க எதுவும் வாங்கி தொடர்ந்து எதுவும் கேட்க மாட்டான்றாங்க.